ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ஈவன் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ ஜூன் ஜூலை மந்தில் வந்து நடக்க போகுது. இதில் தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து மினி ப்ராஜெக்ட்டும் அதே மாதிரி ஃபைனல் இயருக்கு வந்து மெயின் ப்ராஜெக்ட்டும் வரும். நம்ம எல்லாருக்குமே ப்ராடியல் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வரனால அதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த மினி ப்ராஜெக்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. பட் ஃபைனல் இயர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மினி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அது வந்து ஆன்லைனில் பண்ணனால நேரில் வந்து எந்த மாதிரி இருக்கும்ன்ற சில டவுட்ஸ்லாம் இருக்கும். இதில் இன்னும் சில பேர் வந்து ஒரு வித பயத்தோட கூட இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இங்கிலீஷே பேச தெரியாது, நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது? சப்போஸ் இங்கிலீஷில் வந்து சரியாக எக்ஸ்பிளேஷன் பண்ணல வந்து ஃபெயில் ஆகிட்டாங்களா, இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் பேனிக்கில் இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டைம் டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்கும், எந்த மாதிரி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணது, எந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து இருக்கும், ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு புரியும்படி நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்துறேன். இது கூட சிம்பிள் டிப்ஸும் நான் வந்து சொல்லிக் கொடுத்துறேன். ஸோ ப்ராஜெக்ட் பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லிக்கிறேன், அதாவது மினி ப்ராஜெக்ட்டும் மெயின் ப்ராஜெக்ட்டும் வந்து சேம் தான். என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, 3 வருஷத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சு லோ பட்ஜெட்டில் நீ செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் தான் வந்து மினி ப்ராஜெக்ட். அதே மாதிரி மெயின் ப்ராஜெக்ட் பொறுத்தவரை 4 வருஷத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சு ஹை பட்ஜெட்டில் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் தான் வந்து மெயின் ப்ராஜெக்ட். மற்றபடி ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், ப்ரொசீஜர் ஆகட்டும், எல்லாமே சேம் தான். ஸோ ரெண்டுமே வந்து காமன் அப்படின்றனால இப்போ மினி ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களும் மெயின் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களும் வந்து காமனாக கவனிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ப்ராஜெக்ட் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே இப்போ சொல்லக்கூடிய அந்த 3 திங்ஸுமே நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கணும். என்ன அந்த 3 திங்ஸும் பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் கிட், ரிப்போர்ட் அண்ட் பிபிடி. இதில் ப்ராஜெக்ட் கிட் பொறுத்தவரையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து எதனா ரெடி பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ட்ரிபிள் பொறுத்தவரை இந்த மாதிரி சர்க்கியூட் போர்டில் எதனா ரெடி பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இசி டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வச்சு எதனா ரெடி பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை எதனா சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் ரெடி பண்ண அந்த ப்ராஜெக்ட் கிட்ட வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் ரெடியாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ரிப்போர்ட் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேச்சில் வந்து இப்போ 4 பேர் இருக்கனா, 4 பேருமே தனித்தனி ரிப்போர்ட் வந்து ரெடியாக வந்து பைண்டிங் பண்ணி வச்சுக்கணும். இது கூட உங்களோட இன்டர்னலுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டு, எக்ஸ்டர்னலுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டோ, காலேஜுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டுன்ட்டு உங்கள் காலேஜில் வந்து எத்தனை காப்பி கேட்குறாங்களோ அத்தனை காப்பி வந்து நீங்கள் வந்து ரெடியாக முன்கூட்டியே வந்து போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 3வது பிபிடி, அதாவது ப்ராஜெக்ட் எக்ஸாமினேஷன் அப்போ வரக்கூடிய எக்ஸ்டர்னலுக்கு வந்து நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளேஷன் பண்ணதுக்காக பிபிடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ தான் நீங்கள் முக்கியமான ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ரெடி பண்ணுற அந்த பிபிடி ஸ்லைட் ஷேரில் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஸ்லைட் ஷேரில் வந்து உங்களோட ப்ராஜெக்டோட டைட்டில், உங்களோட நேமு, உங்களோட ப்ராஜெக்டோட கைடோட நேமு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அப்ட்ராக்ட், இன்ட்ரோடக்ஷனு, டைப்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஃபியூச்சர் ஸ்கோப், ரெஃபரன்ஸ்ன்ட்டு ஒவ்வொரு ஸ்லைஷாக வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஷராக பிபிடி வந்து ரெடி பண்ணிட்டு பிறகு, நல்லா கவனிங்க, பிபிடி வந்து ரெடி பண்ணிட்டு பிறகு நீங்கள் ரெடி பண்ண அந்த ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி ஸ்பிட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் பேச்சில் வந்து 4 பேர் இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ரெடி பண்ணுற அந்த பிபிடியில் வந்து இத்தனை கண்டென்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 11 கண்டென்ட் இருக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் 3 டாப்பிக்காக வந்து ஸ்பிட் பண்ணிங்க. அதாவது கஷ்டமான டாப்பிக்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கிறோம், அதே மாதிரி ஈஸியான டாப்பிக்கில் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் பண்ணும்போது ஒருத்தரே வந்து எல்லா டாப்பிக்ஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, ஒவ்வொருத்தராக வந்து மாற்றி மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆல்ரெடி சொன்னதே தான், அதாவது பிபிடியில் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக 12 டாப்பிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 டாப்பிக் வந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3 டாப்பிக் வந்து இன்னொருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸ்பிளேஷன் வந்து ஃபஸ்ட்டு யாராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுங்க, டைம் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராடியல் எக்ஸாம் மாதிரி 3 ஹவர்ஸ்லாம் இல்லை. ஒரு பேட்சுக்கு வந்து அதிகபட்சமாகவே 40 நிமிஷம் தான் வந்து எடுத்துப்பாங்க, ஆவரேஜாக வந்து 30 மினிட்ஸோ இல்லை வந்து 20 மினிட்ஸில் கூட முடிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி சொன்னதே தான், அதாவது ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே அந்த ப்ராஜெக்ட் கிட்டு, ரிப்போர்ட்டு, பிபிடி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுனா, இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் கிட்டில் வந்து உங்கள் வீட்டில் எதனா வச்சுருக்கீங்க, இல்லை வேறு எதனா ஒன்று வச்சுருந்தீங்கன்னா காலேஜ் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடியாக எடுத்து போய் வச்சுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு பேட்சாக தான் வந்து நடக்கும். ஸோ உங்களோட பேட்ச் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3வது பேட்சா, ஃபஸ்ட்டு 2 பேட்ச் வந்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட பேட்ச் வந்து கால் பண்ணுறாங்களா? மேக்ஸிமம் இதெல்லாம் ஒரு ரூமில் தான் வந்து நடத்துவாங்க. ஸோ உள்ளே போகும்போது வந்துருக்கிற அந்த எக்ஸ்டர்னலுக்கு வந்து ஒரு வணக்கத்தை போட்டு, நீங்கள் ரெடி பண்ண அந்த பிபிடி வந்து அந்த டிஸ்கில் போட்டு, ஸோ அந்த டாபிக் வைஸாக நீங்கள் எந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ ஓரளவுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் போதும். அதே மாதிரி இதில் வந்து மனப்பாடம் கூட நீங்கள் பண்ண தேவை, ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு போயிருக்கோ அப்படிலாம் நடுவில் கூட அந்த எக்ஸ்டர்னல் கிட்ட உங்களுடைய ப்ராஜெக்ட் கிட்ட வந்து ஒர்க்கிங் பண்ணி காமிங்க. அதே மாதிரி உங்களுடைய லக்கு வர எக்ஸ்டர்னல் வந்து சில சமயம் தமிழை கூட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டால் நீங்கள் தமிழை கூட பண்ணிடலாம். அண்ட் கடைசியாக வந்து அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு 2-3 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ கொஷின் வந்து எந்த மாதிரி கொஷின் தான், சிம்பிள் தான், அதாவது நீங்கள் ரெடி பண்ண ப்ராஜெக்ட் வச்சு தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணீங்க, இதுக்கான முக்கியமான நோக்கங்கள் என்ன, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஷின் தான் வந்து கேட்பாங்க. யாருனா ஒருத்தர் ஆன்சர் பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்லிட்டேன். எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்க, எத்தனை பேர் வந்து புரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஸோ எனவே இந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் நிறைய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.